வணக்கம். அன்னமிட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி வச்சு காரஞ்சாரமான மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நான் மிளகு, ஜீரகம், ரெண்டு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை வச்சு வாங்க மழை காலத்துக்கு ஏற்ற காரசாரமான தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்க, ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், மிளகு, ஜீரகம் எடுத்திருக்கேன். அடுத்து இதோட நம்ம பூண்டும் சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்திருக்கேன், கொத்தமல்லி சிறிதளவு எடுத்திருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க, இதில் நான் புளி சேர்க்கலைங்க. புளி சேர்த்தா ருசி மாறிடும், தக்காளியோட டேஸ்ட்டு மாறிடுங்கிறதுனால புளி சேர்க்கலை. ரெண்டு தக்காளியை கட் பண்ணி மிக்சியில் போட்டிருக்கேன். இதோட அரை ஸ்பூன் ஜீரகம், கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகையும் சேர்த்துக்கிறேன். நான் ரெண்டு பச்சை மிளகாயும் இதோட சேர்த்து மிக்சியில், கருவேப்பிலையும் சேர்த்து, இதோட கருவேப்பிலையும் சேர்த்து, ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்து மிக்சியில் நைஸாக அடிக்காத கொஞ்சம் குற குறன்னு அடித்து எடுத்துக்கிறேன். பூண்டு சின்ன சின்ன பூண்டாக ஒரு 10 பல்லு எடுத்து போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன் நான். இதை வந்து மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இதோட உப்பையும் சேர்த்துட்டு நம்ம தாளிதம் பண்ணணுங்க. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் காஞ்சோனியுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா அடிச்சிருக்கோம். எண்ணெய் காஞ்சோனியுமே வெந்தியம் சிறிதளவு போட்டுக்கலாம். அதோட கடுகு தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு வரும்போது பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு பெருங்காயத்தூள் ரொம்ப முக்கியங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு வெந்தியம் எல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொரிய ஆரம்பித்தோன்னுமே நம்ம இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து வாயு தொல்லையெல்லாம் நீக்குங்க. ஜீரகம், மிளகு இதெல்லாம் வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. சளி தொல்லைகளையும் போக்கக்கூடியதுங்க இந்த ரசம். பெருங்காயத்தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ரசத்தை நம்ம இதில் ஊற்றிடலாம். நமக்கு எவ்வளவு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை ரசத்தை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க. கொதிகிற பக்குவம் வரும்போதே நம்ம ரசத்தை இறக்கிடணுங்க. அப்போ தாங்க ரசம் வாசனையாகவும் மணமாகவும் நல்லாயிருக்கும். ரசம் கூட்டி வச்சாச்சுங்க. இப்போது நம்ம வெயிட் பண்ணுவோம், ரசம் கொதித்து வரட்டும். ரசம் கொதிநில வந்தோடனே நம்ம கொத்தமல்லி தழையை சேர்த்து கிளறி விட்டு இறக்கி விட்டுரு இறக்கி வச்சிடணுங்க. இந்த பாருங்கள், கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். சுவையான, வாசனையான, மணமான, காரசாரமான தக்காளி ரசம் ரெடி ஆகிட்டுருக்குங்க. நம்ம இதில் பச்சை மிளகாய்க்கு பதில் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மணமாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் சமையல் அறையில் இந்த தக்காளி ரசம் செஞ்சு பாருங்கள். சுவையான இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.